ஒரு விதியாக இருக்கிறது. மரணத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் வாழுகிற காலகட்டத்திலே இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ்வதற்காக வந்திருப்பவர்களைப் போல பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய போங்குகளை நாம் அவதானிக்க முடியும். எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், பல சந்தர்ப்பங்களில் மரணத்தை மறந்துவிட்டு நான் மரணிக்க இருக்கிறேன், மறுமையினுடைய வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கை இல்லாமல் அல்லது மறதி காரணமாக இந்த உலகத்திலே பெரும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் துரோகங்களையும் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? நாம் மரணிக்க இருக்கிறோம் என்பதை நாம் அடிக்கடி நினைக்க மறக்கிறோம். அதுதான் இதற்குரிய அடிப்படையான காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிற ஒரு முக்கியமான வசனம், பிரபலமாக பேசப்படுகிற வசனமும் கூட, குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு மனிதர்களும் கண்டிப்பாக மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறார். இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறப்பது எப்படி உண்மையோ அதேபோல் இறப்பதும் கண்டிப்பாக உண்மையானது. உலகத்தில் பிறந்த யாராவது சாகாமலே வரம் பெற்றவர்கள் என்று யாராவது இருக்கிறாங்களா? அப்படி யாருமே கிடையாது. மறுமையின் அடையாளமாக அறியப்படுகிற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு மரணம் அடைவார்கள் என்பதைத்தான் நமக்கு திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக அழகாக கற்றுத்தருகிறார்கள். இதே நேரத்தில் மரணத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்பதை போன்ற சில கட்டுக்கதைகள் கூட நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே இல்லாமல் இல்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செத்து போவாங்க என்கிற ஒரு நிலை அடிமனதிலே ஆழமாக இருந்தாலும் நம்ம சமுதாயத்தில் எல்லாவற்றுக்கும் கட்டுக்கதைகள் கட்டப்பட்டிருக்கிறது. தொழுகையை பற்றிய கட்டுக்கதைகள் இருக்கிறது, நோன்பை பற்றி இருக்கிறது, ஹஜ்ஜை பற்றி இருக்கிறது, வரலாறுகளிலே இருக்கிறது. இப்படி எல்லா தரப்புகளிலையும் கட்டுக்கதை எப்படி இருக்குதோ அதே மாதிரி மரணத்தை பற்றிய கட்டுக்கதைகளும் இல்லாமல் இல்லை. பொதுவாகவே யார் தர்கா வழிபாடுகளில் அவுலியாக்களுடைய அவர்களிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்கிற தவறான நம்பிக்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு மத்தியில் பிரபலமாக பேசப்படுகிற ஒரு சம்பவம் என்னென்று சொன்னால், அதாவது ஒரு மனிதர் முற்காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாகத்தான் இந்த கதை சொல்லப்படுகிறது. துல்கர்னைனை பற்றி சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு அற்புத நீர் ஊற்று ஒன்று உலகத்தில் இருந்ததாம், ஆபே ஹயாத்து என்று சொல்லுகிற ஒரு நீர் ஊற்று இருந்தது. அந்த நீர் ஊற்றுல யாரு தண்ணீரை குடிக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை, வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை போன்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களிடத்திலே இருக்கிறது. இந்த தண்ணீர் ஊற்றுல யாராவது தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அவங்க சாக மாட்டாங்க, காலாகாலத்துக்கு உயிரோடு இருப்பார்கள். அது யாரு அதுல தண்ணி குடிச்சான்னு கேட்டால், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள், அதனால அவர் சாகவே இல்லை, உயிரோடு தான் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம் வைங்க, இப்ப என்ன செய்வாராம்? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இந்த வழியால போய்கிட்டு இருப்பாரு, நமக்கு தெரியாதான். அவர பேச்சு எங்கெல்லாம் எடுபடுவதோ பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் நடமாடுறாரு அர்த்தம். பெண்ண நாம நினைச்சுக்கிறோம், அப்ப துல்கர்னைன் ஏதோ இந்த பக்கமா இருக்காரு போல, அப்படி இருப்பாரா? மார்க்கத்துல அப்படி உண்டா? மார்க்கத்துல இல்ல. என்ன நம்புறாங்கன்னு கேட்டா, அவருக்கு சாவு கிடையாது, அவர் பல்லாண்டு காலம் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கும் 100% மாற்றமானது. இப்படி வர அடிப்படையை இஸ்லாம் சொல்லவே இல்லை. இதே நேரத்தில் இந்த உலக நடைமுறையிலேயாவது யாராவது இப்படி வாழ முடியுமான்னா கண்டிப்பாக வாழ முடியாது. அப்ப உலகத்தில் பிறக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும்
என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதி. அதே மாதிரி அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே தொடர்ச்சியாக சொல்லும் போது வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகிற வாழ்க்கை, ஏமாற்றுகிற வசதிகளும் வாய்ப்புகளுமே தவிர வேறொன்றும் இல்லை. உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? உங்களை ஏமாத்துகிற ஒரு வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதா? நிரந்தரமானது இல்ல. பார்க்கறது எல்லாமே ஒரு ஏமாற்று தான். நிரந்தரமா காலாகாலம் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது, அது மரணத்திற்கு பிறகானது. ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இந்த உலகத்துல வாழப்போறோம், அதுக்கு பிறகு யாராவது நிரந்தரமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்க முடியாது. அப்ப இந்த உலக வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக தங்க போகிறோம் என்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நாம செய்கிற பாவங்கள் எல்லாம் மறுமையில் நமக்கு எதிராக வந்து நின்றுவிடும். என்ன இது? அல்லாஹ் மரணத்தை தருவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உலகத்திலே காலாகாலம் வாழுங்கன்னு சொல்லிடலாம்ல, கொஞ்சம் காலம் வாழ வைத்து ஏன் மரணம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது? இந்த மரணத்தை நினைக்கும் போதெல்லாம் பாவம் செய்கிறவன் பாவம் செய்ய துணியக்கூடாது. நல்ல மதுவான் சாராயம் குடிக்கிற ஒருத்தனா மரணத்தை நினைச்சு பாரு, மௌத்தா போயிட்டோம்னா இதுக்கு பிறகு நீ சாராயம் குடிக்கிறத நிறுத்துரு. விபச்சாரம் பண்றவனா மரணத்தை நினைச்சு பாரு, அவதூறு பேசுறமா மரணத்தை நினைச்சு பாரு, புறம் பேசுறமா மரணத்தை நினைச்சு பாரு. இந்த மரணம் என்பது எதற்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்படுகிறது? நாம் தவறுகளிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கை தான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்றான், முஹம்மது உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த மனிதருக்கும் கூட நாங்கள் இந்த உலகத்திலே நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த மனிதராவது இந்த உலகத்துல நிரந்தரமா இருந்திருக்கிறாங்க? ஆதம் நபி இருக்கிறாங்களா? ஆதம் நபி இல்ல. ஹவ்வா இருக்கிறாங்களா? இல்ல. அல்லது மற்ற நபிமார்கள் எந்த நபியாவது இந்த உலகத்துல இருக்கிறாங்களா? யாருமே இல்ல. அத்தனை நபிமார்களும் மரணித்து விட்டார்கள். சிலர் கொல்லப்பட்டார்கள், சிலர் இயற்கை மரணம் அடைந்தார்கள். ஏதோ ஒரு வகையில மரணத்தை அடையக்கூடிய ஒரு நிர்பந்தம் அல்லாஹு தஆலா அத்தனை பேருக்கும் கொடுத்து விட்டான். யாருமே மரணத்திலிருந்து விதிவிலக்கு பெற முடியாது. இதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல இன்னும் இந்த மரணத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா, அல்லாஹு தஆலா உயிர்களை மரணிக்கிற நேரத்தில் அவன்தான் கைப்பற்றுகிறான். அல்லாஹு தஆலா அவன்தான் உயிர்களை கைப்பற்றுகிறான் என்று சொல்லிவிட்டு மரணிக்காத மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இவர்களை அவர்கள் உறங்குகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா கைப்பற்றுகிறான். சில நேரம் நாம் இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உயிர் போயிடும். சில பேரை பாப்பிய, நேத்து நைட்டு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, நைட்டு முழுக்க நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம், காலையில நாளைக்கு ஆபீஸு கூட போக மாட்டேன் லீவுனு வேற பேசிக்கிட்டு இருந்தாரு, காலையில எந்திரிச்சு பாக்குறோம் மௌத்தா போய் கிடக்கிறாரு. யோசிச்சு பார்ப்போம், நம்மளோட இருந்திருப்பார், நம்மளோட பேசியிருப்பார், நம்மோட பழகியிருப்பார், நம்மோட எல்லாவற்றையும் செய்திருப்பார், நைட்டு வரைக்கும் நல்ல ஜாலியா இருந்திருப்போம், தூங்கியிருப்பாரு, காலையில போய் எழுப்பும் அஸ்லாம் அலைக்கு எலும்புங்க பாலாண்டு எழுப்புவியே, ஆனா எழும்ப மாட்டாரு, மௌத்தா போய் கிடப்பாரு. இது போன்று எத்தனை பேருடைய மரண செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல யங்கா இருப்பாரு, எந்த ஒரு நோயும் இருந்திருக்காரு, எந்த நோயுமே அவருக்கு இல்லைங்க, சூப்பரா இருந்தாரு, எந்த கெட்ட வள சாராயம் குடிக்க மாட்டாரு, சிகரெட் பிடிக்க மாட்டாரு, எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்ல, உடல் அளவுல எந்த நோயும் இல்ல, காய்ச்சல் தலைவலி கூட பெரிய அளவில் அவருக்கு வந்து நாங்க பார்த்தது இல்ல, பல்வலி கூட இருந்தது கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தாரு, ஆனா திடீர்னு மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு பார்ப்போம். அவன் மரணிப்பதற்கு நோய் தான் ஏற்பட வேண்டும் என்ற தேவையில்லை, மரணிப்பதற்கு வேறு விதமான ஏதாவது ரீசன் இருக்கணும் என்ற எந்த தேவையும் இல்லை. அல்லாஹு தஆலா மரணத்தை நிர்ணயித்து விட்டால் கண்டிப்பாக நாம் மரணம் அடைந்து விடுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? மரணம் என்பது உயிர்கள் மரணிக்கிற நேரத்தில் உயிரை கைப்பற்றுவோம், நீங்க தூக்கத்தில் இருக்கிற நேரத்தில் கூட உயிர்களை அல்லாஹு தஆலா கைப்பற்றுவான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரத்தில் வலிக்குள்ளி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு குறிப்பிடப்பட்ட நேரம் இருக்கிறது, ஒரு தவணை இருக்குது. அந்த தவணை வந்து விட்டால் யாருடைய மரணமும் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. ஒருத்தர் கரெக்டா December 29 மௌத்தாகணும், 5:30 அவரோட உயிர் பிரியணும் இருக்குன்னு வைங்க, 5 மணிக்கு உயிர் பிரியுமா? 5 மணிக்கு பிரியாது.
நாலு மணிக்கு மௌத்தா போவாரா? நாலு மணிக்கு மௌத்தா போக மாட்டாரு. டிசம்பர் ஏழாம் தேதி மௌத்தா போவாரா? ஏழாம் தேதி மௌத்தா போக மாட்டாரு. டிசம்பர் 25 கரெக்டா 5:30 மணிக்கு தான் மௌத் ஆகணும்னு அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டான்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி அவருடைய உயிர் பிரியாது, அல்லது அதற்கு பின்னாடி பிரியுமா? டிசம்பர் 25 மௌத் ஆக வேண்டியவர் டிசம்பர் அடுத்த ஜனவரி 30 தேதி மௌத்தா போவாரா? அதுவும் நடக்காது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மரணம் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டால் அது முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது, அல்லாஹ் நிச்சயித்த நேரத்தில் தான் வரும். இப்ப நம்ம மௌத்தா போயிருவோம் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, ஆனா மரணிக்க மாட்டார். சில பேரை நீங்களே வாப்பிய, எனக்கு ஏற்பட்ட நோய்க்கு நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க, ஆனா இன்னைக்கு உயிரோட இருக்கேன் பாரு. அவரே நினைச்சிருப்பாரு நம்ம இவ்வளவுதான், எல்லா வசியத்தெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாரு, எல்லாம் இந்த கடன் எல்லாம் கொடுக்க இருக்கிறதெல்லாம் பாத்துக்கிறீங்கன்னு சொல்லி வச்சிருப்பாரு, எல்லாம் முடிஞ்சு மவுத் ஆகிறதுக்கு ரெடின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, ஆனா மரணிச்சிருக்க மாட்டாரு. நான் மவுத்துன்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்றைக்கு அலம்தில்லாண்டு உயிரோட இருக்கிறேன் அப்படின்பாரு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? மரணத்தை தீர்மானிப்பது சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா மறைத்து தான் வைத்திருக்கிறான். மௌத்தா மர்ம எப்பங்கிறது யாருக்காவது தெரியுமா? மரணம் எப்பங்கிறது யாருக்காவது தெரியுமா? நாம மரணிப்பது இந்த டேட்டு தான் தெரிஞ்சா எப்படி இருப்போம் நாம? அதனால அந்த டேட்டா எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். கரெக்டா 60 வயசுல மௌத்தா போவார்னு தெரியும்னு வைங்களேன், நாம எல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா? 60 இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு 60 வயசுல மௌத்து அப்படின்னு நிர்ணயிச்சிருந்தா பொதுவாகவே மனிதன் என்ன செய்வான்? சரியா, அவர் 58 வருஷம் வரைக்கும் உலகத்துல எல்லா அக்கிரமத்தையும் பண்ணு. 2 வருஷம் இருக்குல்ல, 2 வருஷம் 2 ஹஜ்ஜிக்கு போயிரு, எல்லா பாவமன்னிப்பையும் கேட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. மனித இயல்பு அது. மனித இயல்பு என்னன்னு கேட்டா, விளம்பரம் பாக்குறமா இல்லையா, கோடான 100 கோடி களவெடுத்திருப்பான். எங்கடா ஆளை காண வேண்டியதுன்னா, அவர் தான் திருப்பதியில இருக்கிறாரு. 100 கோடி களவெடுத்தவர் இங்க திருப்பதி போயிருக்கிறாரு. திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சு கோவில் உண்டி எல்லாம் 2 கோடியை போட்டு வந்தா 98 கோடி ஹலால் அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அல்லது பல கோடியை மோசடி பண்ணிருப்பாரு, எங்கடா ஆளுன்னு பார்த்தா எங்கேயாவது ஒரு மல்லிவாசல துவா கேட்டுக்கிட்டு இருக்காரு, பாமன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் மனிதன்? இப்படி நமக்கு எல்லை தெரியாம இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்காவது இருப்போம். தெரிஞ்சிருச்சுன்னு தெரியாமலேயே கோவில் உண்டி எல்லாம் காசை போட்டுட்டு நாம கரெக்டுன்னு நினைக்கிற நேரத்துல, கரெக்டா இன்னைக்குதான் மௌத்தா போறோம்னு தெரிஞ்சா என்ன எல்லாம் மனிதன் செய்வான்? அதனாலதான் அந்த நேரமே மறைக்கப்பட்டிருக்கிறது. மௌத்து என்று வந்துவிட்டால் முற்படுத்தவும் பட மாட்டார்கள், பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்றான், ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் அஹதஹுமுல் மௌத் கால ரப்பி இர்ஜௌனி, அவர்கள் யாருக்காவது மரணம் ஏற்படுகிற நேரத்தில் மௌத்து நெருங்கிடுச்சுன்னு வைங்களேன், மனிதன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பியா அல்லாஹ், மௌத்தா போயிட்டாரு, கொனை அடக்கியாச்சு, அல்லாஹ் என்ன கோரிக்கை வைப்பாரா? யாழ்லா என்னை கொஞ்சம் திரும்ப உலகத்துக்கு அனுப்பு, அனுப்பினா என்ன செய்வேன்? சாலிஹா ஃபீமா தரத்து, நான் விட்டு விட்டு வந்த எல்லாவற்றிலிருந்தும் நிறைய நல்ல அமல்களை செய்வேன். மௌத்தாகியாச்சு, மனிதன் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? யார்த்த அல்லாஹ் கிட்டே போய் என்ன சொல்லுவான் தெரியுமா? யாழ்லா கோடான கோடி சொத்துக்கள் எல்லாம் கையில இருந்துச்சு, சதகாதான தர்மம் எதையும் செய்யல, நல்ல ஆரோக்கியமா இருந்தேன், தொழுகல நோன்பு பிடிக்கல அஜி செய்யல, நல்ல எல்லா வசதி வாய்ப்பும் இருந்துச்சு, எந்த நல்லமலையும் செய்யல, பல ரமலான்களை தாண்டி வந்தேன், எந்த நல்லமல்களும் செய்ய முடியவில்லை, அதனால என்னை இன்னொரு வாட்டி உலகத்துக்கு அனுப்பிப்பாரு, என்ன செய்வன் தெரியுமா? சதகா தான தர்மம் தொழுக நோன்பு சக்காத்து ஹஜ்ஜி எல்லா அமல்களையும் நான் செய்வேன் அல்லாஹ், ஒரே ஒரு வாட்டி என்ன அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் மனிதன் கேட்பானாம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், கல்லா அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது அவனுடைய வெட்டி பேச்சு, வெற்று வார்த்தை. நம்ம பாஷையில சொல்லுங்கன்னா அல்லாஹ் என்ன திருப்பி அனுப்பிடுனா அல்லாஹ் என்ன கேட்கிறான்? ஆமா, உங்களை ஒரு வாட்டி அனுப்பினோம்ல, நீங்க கிழிச்ச கிளி எங்களுக்கு தெரியும், இங்க உட்காருங்கம்மா, ஒரு வாட்டி ஒண்ணும் இப்ப நாம உலகத்துல இருக்கிறோம், இப்ப என்னத்தை கிழிச்சிட்டோம், என்ன நல்லாம செஞ்சிட்டோம், பாவம் செய்கிற நேரத்தில் இது பாவம் தான் என்றாவது மனது உறுத்துகிறதா? குற்றம் செய்கிற நேரத்தில் இது குற்றம் தான் என்றாவது நினைக்கிறோமா? அப்படி எல்லாம் நினைக்காம எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு கபருக்குள்ள போனதுக்கு பிறகு என்ன திருப்பியா அனுப்பியாலா, நான் உலகத்துக்கு போனேன் என்றால் என்ன நல்ல மலை எல்லாம் செய்வேன் தெரியுமா? போது அல்லாக்கு தெரியாதா? ஒரு முறை ஒன்னு அனுப்பினதே எப்படின்னு பார்த்துட்டோம், திரும்ப வேற ஒன்னு அனுப்பணுமா என்று சொல்லி அல்லாஹு தஆலா மறுத்து, அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? உலக வாழ்க்கை என்பதும் ஒரு சந்தர்ப்பம், அவ்வளவுதான்.
இந்த சந்தர்ப்பம் எப்பொழுதும் கிடைக்காது. சில நேரங்களில் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருப்பாங்க, இன்டர்வியூக்கு போக வேண்டி இருக்கும், நேர்முக பரீட்சை இந்த டைமுக்கு 11 மணிக்கு வந்துருங்க இருப்பாங்க, இவர் கொஞ்சம் அசம் தூங்கியிருப்பாரு 12 மணிக்கு போயிருப்பாரு. உங்க இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஒரு ஜாப் கிடையாது, பெரிய நல்ல கோடிக்கணக்கான சம்பளம் வர ஒரு தொழில் வச்சுக்கிறீங்க, 1 மணி நேரம் அவரு கொஞ்சம் லேட் ஆனதுனால அவருக்கு அந்த ஜாப் தொழில் கிடைக்கலன்னு வைங்களேன், காலம் பூரா அதை சொல்லிக்கிட்டு இருப்பான் பார்த்திருக்கீங்களா. அந்த 1 மணி நேரம் நான் அன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு போயிருந்தால் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா, அதை மிஸ் பண்ண போய் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேனே. எத்தனையோ இது மாதிரி பல சம்பவங்கள் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில நடக்கும். அன்னைக்கு அப்படி கொஞ்சம் நடந்திருக்கலாமே, இப்படி கொஞ்சம் இருந்திருக்கலாமே, என் முஞ்சாத்தி கொஞ்சாதி வயிற்று வலின்னு சொல்லும் போதே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கலாமே, என் பிள்ளை குடம்பு முடியலன்னு சொல்லும் போதே நான் ஹாஸ்பிட்டலுக்கு காட்டியிருக்கலாமே. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம யோசிச்சு பார்ப்போம், மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையை நாம் இழந்ததற்கு பிறகு அப்படி யோசிச்சா அல்லாஹ்விடத்தில் நமக்கு வழி கிடைக்குமா, திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்புவானா? கண்டிப்பாக அனுப்ப மாட்டான். அப்ப மனிதன் எப்பொழுதும் மரணத்தினுடைய பிடியில் தான் இருந்து கொண்டிருக்கிறான், எப்ப அது வரும்ன்றது நமக்கு தெரியாது. சின்னோரு ஆக்சிடென்டா இருக்கும் மோதா போயிருப்பாரு, பெரிய ஒரு ஆக்சிடென்டா இருக்கும் உயிரோடு இருப்பாரு. சில பேரை பாத்துக்கீங்களா, வண்டியில போயிருப்பான், காரை பார்த்தா கண்டிப்பா இதுல போன 4 பேரும் செத்துருப்பான் மாதிரி தோணும், ஆனா ஜம்முன்னு 4 பேரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, என்ன செய்ய அப்படின்னு ஆயிடுச்சு, நாங்களே நல்லா தான் இருக்கிறோம். யார் அவர்களை காப்பாற்றியது? அவருடைய மரண நேரம் அப்பொழுது இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ் அதனால தான் காப்பாற்றி இருக்கிறான். சில பேரை பாப்பிய சின்னோரு பல்லு வலின்னு இருப்பான், நீ அது சின்ன பல்லு வலிங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க, டாக்டர் போனவனா மவுத்துட்டாரு, பல்லு வலியில மவுத்தா போனவன பாக்குறோம், சின்ன தலைவலியில மவுத்தா போனவன பாக்குறோம். மரணத்திற்கு காரணம் வேண்டுமா? எந்த காரணமும் தேவையில்லை, அல்லாஹ் நிர்ணயித்து விட்டால் மரணித்து விடுவான். ஆனா மனிதனுடைய எண்ணம் என்ன தெரியுமா, மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மரணத்தையே ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவன் மனிதன். மனிதனுடைய புத்தி அப்படித்தான், எதை ஜெயிக்க முடியாதோ அதை கூட ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு மனிதனுடைய போங்கு இருக்கும். இந்த நானோ டெக்னாலஜி வந்திருக்குதா இல்லையா, பயோ டெக்னாலஜி, பயோ இன்ஜினியரிங் இருக்குது, நானோ டெக்னாலஜி இருக்கு. இந்த நானோ டெக்னாலஜியில ஒரு ஒரு தனியான ஒரு ஆய்வுக்குரிய ஒரு பகுதியாக இந்த கிரானிக்ஸ் என்று சொல்லி ஒரு ஒரு தனி டெக்னாலஜி வச்சிருக்கிறான். இது என்னன்னு கேட்டா, உலகத்தில் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க முனையும் தொழில்நுட்பம். இது என்ன தொழில்நுட்பம், இந்த நானோ டெக்னாலஜி உள்ளதான் இது வரும். எதுக்கு இதை வச்சிருக்கிறான், கிரானிக்ஸ்னு சொல்லி வச்சிருக்கிறான், எதுக்கு இதை வச்சிருக்கிறான் கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு 270 பேர் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்கள், 270 பேர் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா, சாக முன்னாடியே தன் சொத்துக்கள்ல பல கோடி சொத்துக்களை அந்த அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்து, இதுல நீ சக்சஸ் ஆனு வை, என்ன தான் முதல்ல இருப்பணும், கொடுத்துட்டு செத்து போயிருக்காங்க சும்மா போறங்க. அந்த 270 பேருடைய பாடியையும் என்ன செய்யறான், நைட்ரஜன்ல ஈரப்பதப்படுத்தப்பட்டு -196 டிகிரியில பதப்படுத்தி அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடியை பதப்படுத்தி -196 டிகிரியில வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான், ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு, மரணத்தை ஜெயிக்கிற ஆய்வாம் இது. இதை ஜெயித்தா அவங்க கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான் சாக முன்னாடியே. நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க, செத்து போனவன உயிர்ப்பிக்க முடியும்னு, முதல்ல இப்ப யாரை உயிர்ப்பிக்கணுமா, இந்த 270 பேரை உயிர்ப்பிக்கணும். இப்படி ஒரு தொழில்நுட்பம் இன்றைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிற தொழில்நுட்பம், கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஆய்வுக்கு உட்கார்ந்தவனே என்ன செத்து போயிருப்பான். ஆனாலும் இல்ல, நாம ஆய்வு பண்ணி பார்க்கணும், உயிர்ப்பிக்க முடியுமான பெரிய சவால் அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவாலாக இந்த குரூப் என்ன சவால் சொல்லுதுன்னு கேட்டா, இன்கேஸ் செத்து போனவனுக்கு உயிர் கொடுக்கலாம்னு நாங்க கண்டுபிடிச்சா கூட அவனை எழும்பி நடக்க வைக்க முடியாம போயிரும். இப்படியே இருந்துகிட்டு உலகத்துல இருக்க தேவையா, அப்படியே இருந்தா கூட பெட்ல அவங்க அப்படியே இருக்க வேண்டி வரும், எழும்பி எல்லாம் நடக்க முடியாம போயிரும். ஏன்னு கேட்டா, செத்து போனாலே பொதுவாகவே இந்த எலும்புகள் அதனுடைய பலத்தை இழக்க ஆரம்பித்து விடும், சிலது வெடிக்க ஆரம்பிச்சிடும், சிலது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படி இத்து போக ஆரம்பிச்சு, இது மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்க -196 டிகிரியில வச்சாலும் அதனுடைய பலம் இழக்க ஆரம்பிச்சிடும். உயிர் கொடுக்கிறதுங்கிறது வெறுமனே எங்கே இருக்க ஒரு பொருளை கொண்டாந்து உள்ள விட்டு எந்திரிச்சு நடன்னு சொல்றதல்ல, அதுவா உயிர். உயிர் எங்க இருக்க முடியாதவனா கண்டுபிடிச்சானா, இதுவரைக்கும்
உயிர் எங்க இருக்குது, யாராலையாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இந்த திராவிடத்தை பத்தி தந்தை பெரியார் எவ்வளவு பேசினாரு, அவர்கிட்ட இந்த உயிர் உயிருண்டா என்னன்னு பலமுறை கேட்டாங்க. அவர் உயிருண்டா என்னதான் அவர் பதிலே இல்லை. சுஜாதா போன்ற பெரும் எழுத்து நல்லோர் எழுத்தாளர், பெரிய எழுத்தாளர், தலைமை செயலகம் ஒரு அழகான ஒரு புத்தகம் கூட எழுதியிருந்தார். உயிரை பற்றியும் தனி புத்தகம் எழுதியிருக்கிறார். புரிய முடியாத மர்மம் என்ற அளவுக்கு தான் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த உலகத்திலே உயிர் எங்க இருக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியல. இங்க கை வெட்டு போடுதுங்க, செத்து போயிடுறான். இப்ப உயிர் கையிலேயா இருந்தது? இல்ல, கத்தியால வயிற்றுல ஊத்துறோம், செத்து போயிடுறான். அப்ப உயிர் வயிற்றுலயா இருந்தது? சில பேரை பாக்குறிய தலைவலின்னு செத்து போயிடுறான். அப்ப அவன் உயிர் தலையிலேயா இருந்தது? உயிர் எங்கதான் இருக்குது? உயிருண்டா அப்ப என்னதான்? அல்லாஹ் அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபியே எத்தனை கேள்வி கேட்டான், மர்மையுண்டா, மர்மை எங்க, அதெங்க, இதெங்க? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைச்சதா? அது யாருக்கு தெரியும்? அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்தது, யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன புரியணும்னு கேட்டா, நீங்க எத்தனை நானோ டெக்னாலஜி இல்ல எத்தனை டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் இதை செய்ய முடியுமா? ஆனாலும் என்ன செய்யறான், எப்படியாவது எழுப்பி உட்கார வச்சிருவோமே, கண்டுபிடிச்சு. அப்படி கண்டுபிடிக்க முடியும்னு வைங்க, இந்த உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு ஹிட்லர் வந்தா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருந்த ஆட்சியாளர் மாதிரி முசோலினி மாதிரி ஒருத்தன் வந்தா பிறகு ஹிட்லர் கூட பரவாயில்ல. ஹிட்லர் மேல சொல்லப்படுவதில் பெரும்பாலானது எழுதப்பட்ட கதைகள் தான். ஹிட்லர் மேல ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுதா இல்லையா? அப்படியெல்லாம் ஹிட்லர் லட்சக்கணக்கான பேரை எல்லாம் கொண்டு முடிக்கல. அது ஹிட்லரை உலகத்துக்கு காட்டி யூதர்கள் மேல ஒரு அனுதாபலையை உண்டாக்குவதற்காக சொல்லப்பட்ட பெருங்கதைகளை தவிர கொண்டாரு, பல பேரை கொண்டு. ஆனா இவன் சொல்ற அளவுக்கு லட்சக்கணக்கான பேரை எல்லாம் கொல்லல, அப்படி கொல்லவும் முடியாது. அது என்ன காட்டுறாங்கன்னு கேட்டா, அனுதாபலையை உண்டாக்கி கொள்வதற்காகவும் ஜெர்மனி உலக மட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கீழான நாடாக ஆக்குறதுக்காகவும் செய்யப்பட்டது. ஆனா ஹிட்லருடைய வரலாறு எல்லாம் பார்க்கும் போது அவன் ஜெர்மனை டெவலப் பண்ண அளவுக்கு இப்ப இருக்கிறவங்க கூட பண்ணிருக்க மாட்டான், அப்படி டெவலப் எல்லாம் பண்ணின ஒரு ஆளு. ஆனால் இது மாதிரி ஒரு கொடூரமான ஆட்சியாளர்களாக காட்டப்பட்டிருப்பாங்கல்ல, இது மாதிரி ஆக்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு திரும்ப வந்திருந்தா எப்படி இருக்கும்? மரணத்தினால் அதை வெல்லவே முடியாது. அதுதான் யதார்த்தம். அது எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் அப்படித்தான். அதே மாதிரி பாத்தீங்க, இது இது என்ன கேட்டா, எப்படியாவது நாம ஆக்களை கொண்டு வந்துடணும்ங்கிறதுக்காக நினைக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இப்ப நாம இந்த பாக்குறோம்ல, இந்த அலி பேனாத் மௌத்தா போனாரு, பேஸ்புக்ல எல்லாம் மிக பிரபலம். இன்னைக்கு 4-5 நாளாக சமூக வலைதளங்கள், டெக்கான் கிரானிக்கல், அதே மாதிரி மிரர் போன்ற பிரபலமான பத்திரிகைகள் எல்லாம் சிலாகித்து எழுதக்கூடிய அளவுல அவருடைய மரணத்தினுடைய அந்த விளைவு தாக்கத்தை என்ன எழுதுறாங்கன்னா, அவ்வளவு தாக்கத்தை உலக மட்டத்தில் அது உண்டாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய மரணத்தை பற்றி பேசுறாங்களா இல்லையா? MATW சொல்லி ஒரு அறக்கட்டளையை உண்டாக்கி இருந்தார். அந்த அறக்கட்டளை மூலமாக அவரு முஸ்லிம்களுக்காக, முஸ்லீம் அரவுண்ட் தி வேர்ல்ட் என்று சொல்லி ஒரு அறக்கட்டளையை உண்டாக்கி, எதுக்காக உண்டாக்குறாரு? பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு ரொம்ப விருப்பமே கார்கள். அவருடைய அந்த சொத்துக்களை எல்லாம் அவர் 2016 ஒரு வீடியோ வெளியிட்டார்கள். அந்த வீடியோவில் பார்த்தா அவருடைய சொத்துக்கள், அவர் போடுற ஷூவினுடைய விலை, அவர் பயன்படுத்துகிற வாட்சி, ஒவ்வொன்றுமே கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெருமதியான பொருட்களை பயன்படுத்தி சுகபோக வாழ்க்கையில் அப்படி இந்த உலகத்தை திளைத்தவர். அப்படி ஒருத்தன் வாழவே முடியாத அளவுக்கு பெரிய கோடீஸ்வரன், கோடிகளிலேயே புரண்டவன், மிக அவருக்கு பிடித்ததே கார்களும் அவருடைய சொத்துக்களும் அப்படி வாழ்ந்து வருகிறார். திடீர்னு ஒரு நோய் ஏற்படுது, டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்ததோட உங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிறான். ஒரு ஏழையா அவரு, காசு இல்லாதவரா, வசூல் பண்ணி மறந்து செய்ய வேண்டிய நிலைமையில தான் அவர் இருந்தாரா? கேன்சர் வந்துருச்சுங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது மாதிரி பெரிய நோய்கள் வந்தா கோடி லட்சக்கணக்கு செலவழியும், வசூல் பண்ணி பெரும்பாலும் என்ன செய்வோம், இன்னாருக்கு உடம்பு முடியல, உங்களால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க, காசு இல்ல அவற்ற மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது, இப்படித்தானே எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறோம், இப்படித்தானே நடக்கும் உலகத்துல. ஆனா அவருக்கு அந்த நிலைமையா, இந்த உலகத்திலேயே எது ஆக உயர்தரமான மருத்துவமோ அதை அவரால் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தது. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எத்தனை கோடிகளை என்றாலும் செலவு செய்து மருத்துவம் செய்ய முடியும். ஆனா ஜெயிக்க முடிஞ்சுதா? 2016 மருத்துவர்கள் அவருக்கு சொன்னது என்ன, 7 மாதங்களில் நீங்கள் மரணிப்பீர்கள் அப்படின்னா. 2 வருஷத்துக்கு அப்புறம் மௌத்தா போனார். மருத்துவர்களால் மரணத்தை கணிக்க முடியாது என்பதும் நிரூபிக்கப்பட்டது, மரணத்தை தடுக்க முடியாது என்பதும் நிரூபிக்கப்பட்டது. அலி பேனாத்துடைய மரணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா,
மருத்துவர்களால் மரணத்தை கணிக்க முடியவில்லை. 7 மாதங்களில் அவர் மரணிப்பார் என்று மருத்துவ உலகம் சொன்னது, உயர்தரமான மருத்துவ உலகம் சொன்னது. என்ன எங்களுக்கு இதுக்கு மேல் காப்பாற்ற முடியல, ஒண்ணும் செய்ய முடியலன்ட்டாங்க. கேன்சர் முத்தி போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, வெளிநாடுகள்ல இருக்கிறாங்களா? ஒரு நாடு வல்லரசாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? வல்லரசாக ஆகணும்னா நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை, ஒரு டாக்டருக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 நோயாளி தான் இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 500 நோயாளி தான் அந்த டாக்டருக்கு இருக்கணும். நம்ம நாட்டில் 50,000 பேருக்கு ஒரு டாக்டர் இருப்பான், அல்லது 500,000 பேருக்கு ஒரு டாக்டர் இருப்பான். அதுல இந்த தமிழ்நாட்டில், தமிழ்நாடு மற்ற நாடு இந்தியா மாதிரி நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 100 டாக்டர்ல 98 பேரு ஜம்ப் அவுட்டா இருப்பான். 100 டாக்டர் இருந்தான்னு கேட்டா 98 பேரு மதரசாலை சான்றிதழுக்காக படித்தவர்கள் தான் பெரும்பாலானவர்கள். மருத்துவத்தை விரும்பி படிச்சிருந்தா மருத்துவராக இருப்பான். பாக்கிறமா இல்ல, எத்தனை கொலை, எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அவன் கொண்டு அனுப்புறான், பொழைக்க வைக்க வேண்டியவனை கூட கொலை செஞ்சு அனுப்பிடுறாங்க. என்ன காரணம்? அவன் படித்த மருத்துவம் அப்படிப்பட்டது அவனுக்கு, அவன் ஏன்னா படிக்கவே இல்லை. இது மாதிரியான நேரத்தை இது எப்படி வல்லரசாகும்? கனவு காணுங்கள் இழுத்து கொண்டு சொல்லி அப்துல் கலாம் சொன்னாருமாங்க சொன்னாங்களா இல்லையா? முதல்ல அதுவே ஒரு லூசுத்தனமான கருத்து, புரியுதா? கனவு கண்டுகிட்டே இருந்தா நான் பெரியோரு அப்படி ஆகணும், கனவு கண்டுகிட்டே இருக்கிறேன், ஆகிடலாமா உனக்கு? இதோ ஒரு அப்துல் கலாமின் தத்துவம் பாங்க. என்ன தத்துவம் இது? இடி விழுந்த தத்துவம் இது. இதை போட்டுக்கிட்டு தத்துவம் கனவு காணும், இதுதான் இதுதான் தத்துவமா? எங்க ஒரு மாணவர்களுக்கு உயிர் கூட்டுவோம் அந்த பேப்பர், இதை தத்துவமா சொல்றது அப்துல் கலாம் என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் வேலைக்காகாது. என்ன புரியணும் நாம, ஒரு ஒரு மருத்துவ உலகம் என்பதனுடைய நிலை என்ன? இன்றைக்கு 6 மாசத்துல நீங்க சாகுவீங்கன்னு கணிக்கிறான், நோயெல்லாம் முத்தி போயிடுச்சுன்னு கணிக்கிறான். 6 மாசத்துல மரணம், ஆனா 6 மாசத்துல மௌத்தால மருத்துவத்தின் கணிப்பீட்டின்படி அலிபேனாத் 6 மாதங்களில் மரணித்திருக்க வேண்டும். ஆனால் மருத்துவத்தால் அதை கணிக்க முடியவில்லை, தோற்று போகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் அவருக்கு வச்சதுன்னு நீங்க 2 வருஷத்துக்கு மேல வாழ்வீங்க, அது அல்லாஹ்வுடைய நியதி. அவர் மரணிச்சு ஒரு வாரம் இருக்கும். இப்ப என்ன காரணம்? அப்ப மருத்துவ உலகத்தினால் மரணத்தை கணிக்கவும் முடியவில்லை, மனிதனால் மரணத்தை தடுக்கவும் முடியவில்லை. அவ்வளவு ஆன ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். என்ன சந்தர்ப்பம்? அவருடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒரு முஸ்லீம் அரவுண்ட் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று உண்டு பண்ணி, அதாவது வறுமையான நாடுகள், காங்கோ மாதிரி நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளில் வீடுகள் கட்டி கொடுத்தது, படிப்புகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது, உணவு வழங்கியது என்று சொல்லி அவருடைய அந்த கடைசி காலகட்டம் அவருக்கு பல நல்ல காரியங்களை செய்வதற்கு அவர் பயன்படுத்தி கொண்டார். அவருடைய இறுதி காலகட்டத்தில் பல நல்ல காரியங்களை அவர் செய்கிறார். இப்போ ஒரு வீடியோவில் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, தான் மரணிப்பதற்கு முன்பதாக அவர் பேசிய வீடியோ, நான் மரணத்திற்கு பிறகு இதை வெளியிடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அந்த வீடியோ தான் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் சொல்லுகிற செய்திகள் என்ன? அவர், எனக்கு மரணத்துக்கு அல்லாஹ் வந்து அதுக்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தான், நான் வந்து பெரிய இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தேன், ஆனால் நீங்கள்லாம் அப்படி இருந்துடாதீங்க, கிளப்புகளில் காலத்தை கழிக்காதீங்க, ஆசைகள் ஆசைகள் என்று சொல்லி உலகத்தில் அப்படி அலையாதீங்க, ஒரு உபதேசம் தான் பண்றாரு. அவருடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நம்மளால சொல்ல முடியாது. சொர்க்கமா நரகமா என்று யாருக்கும் கணிக்க முடியாது. உலக வாழ்க்கையில மற்றவர்கள் அவர் மூலமாக படிப்பினை வருகிற அளவுக்கு பார்க்கிற நேரத்தில் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் என்ன என்ன பார்த்தோம் சாகிற நேரத்தில், நம்ம மரணம் நெருங்கிருச்சுன்னு சொன்னா நாம மௌத்தா போறோம், அப்ப இருக்கிறதையாவது அனுபவிச்சுட்டு செத்து போயிருவோம் இப்படி நினைக்கிற நேரத்தில் அனைத்து பெரும்பாலான சொத்துக்களை தர்மம் செய்து மக்களுக்காக உழைத்து காலத்தை கழிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மரணத்தை தடுக்க இயலாது, இதுதான் விளைவு. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இது மாதிரி செஞ்சதுனால உலகத்துக்கு அது ஒரு செய்தி ஆயிடுச்சு. இப்படி செய்தி ஆகாமல் எத்தனை பேருடைய வாழ்க்கை இருக்கிறது? என்ன காரணம்? அப்ப அதுதான் மரணம். யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நபிமார்களுக்கே அது அல்லாஹ்வு தஆலா கொடுக்கவில்லை, யாருக்கும் அது கொடுக்கப்படாத ஒரு விஷயமாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தீங்கன்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன செய்தியை சொல்றாங்கன்னா, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹை சந்திப்பதற்கு விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹும் விரும்புகிறான். யாராவது அல்லாஹை சந்திக்க விரும்பினால் அவரை சந்திக்க அல்லாஹும் விரும்புகிறான். அல்லாஹை சந்திப்பதற்கு யார் வெறுக்கிறாரோ கரிகல்லாஹு லிகாஹு, அவரை சந்திப்பதற்கு அல்லாஹும் வெறுக்கிறான். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் அவர்களே, யார்தான் இதை விரும்புவார்கள்? அல்லாஹை சந்திக்க விரும்புறது இந்த யார் தான் இதை வெறுப்பார்கள்? என்ன யோசிக்கணும்னு கேட்டா, அல்லாஹை சந்திக்க விரும்புவது என்பது என்ன? சும்மா சந்திக்கணும், யாருக்காவது உலகத்தில் அல்லாஹை சந்திக்க வெறுப்பா? அல்லாஹை சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுங்க. யாராவது வெறுப்பு, யாருக்காவது வெறுப்பு வரும், அல்லாஹை பார்க்க போறோம், அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கிறோம். மறுமை நாள்ல அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு காட்சி அளிப்பார் போது அதுக்கு யாருக்காவது வெறுப்பு வருமா? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எவ்வளவு ஆசைப்படுவோம். நம்மை படைத்த ரப்பு, நம்மை பாதுகாக்கிற ரப்பு, நமக்கு அருள் புரிந்த இறைவன், அவனை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பமா? இதை விட ஒரு அற்புதம், இதை விட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா என்று நினைக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சந்திக்க விரும்புபவர்களை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான், சந்திக்க வெறுப்பவர்களை அல்லாஹ் சந்திக்க வெறுக்கிறான். சந்திக்க விரும்புதல், சந்திக்க வெறுத்தல் என்றா என்ன? சும்மா போய் சந்திச்சிட முடியுமா? மௌத்தா போகணும்ல, யாருக்காவது மௌத்தா போறதுக்கு விருப்பமா? கேட்டு பாருங்க, நான் இன்றைக்கும் சாகுவதற்கு தயாரும் பாரு, சத்தியமா சொல்லுங்க. கேட்டு பாருங்க, சத்தியமா நீங்க சாகுறதுக்கு ரெடியான்னு கேட்டு பாருங்க. கொஞ்சம் ரெண்டு மூணு வேலை இருக்குது, முடிச்சிட்டோம்னா செத்துடலாம். அப்ப என்ன ஆகு? ரெண்டு மூணு வேலை இருக்குது, சாக தயார். சஹாபாக்கள் மாதிரி தான் நாம இருக்கிறோமா? உஹது போர்க்களத்தில் இந்த உஹது மலைக்கு பின்னால் இருந்து சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சொல்லும் போது பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கடலை சாப்பிடுற மாதிரி பேரிச்சம்பழத்தை ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த யுத்தத்திலே நான் கொல்லப்பட்டால் நான் சொர்க்கம் செல்வேனா? கண்டிப்பா உனக்கு சொர்க்கம் உண்டு. சாப்பிட்டு கொண்டிருந்த பேரிச்சம்பழங்களை தூக்கி எறிந்து விட்டு அந்த யுத்தத்திலே சென்று போரிட்டு மாண்டு போனார் என்கிற வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். மிக அழகிய ஒரு செய்தி உஹது போர்க்களத்திலே நடந்தது. இது மாதிரி நாம நம்முடைய இஸ்லாத்தின் மீதான ஈடுபாடு இப்படி இருக்கிறதா? மரணத்தை சந்திக்க ரெடியா இருக்கிறோமா? அவங்க மரணத்தை கண்டு அஞ்சவே இல்லை நபித்தோழர்கள். அஞ்சிருந்தால் போர்க்களத்தை நோக்கி நகர்ந்திருக்கவே மாட்டார்கள். அஞ்சியவர்கள் முனாபிக்கீன்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல எவன் மரணத்தை கண்டு அஞ்சினானோ அவன் தான் முனாபிக்காக இருந்தான். இந்த வாரம் யார் சொல்லுதா? சரி, நான் பத்ருக்கு நான் தான் முதலாளா இருப்பேன். உகதுக்கு நான் வந்து நின்றுவேம்மா. உகதுல போய் பார்த்தா ஆளை காணும், ஹந்தக்ல போய் பார்த்தா ஆளை காணும், தபுக்ல போய் பார்த்தா ஆளை காணும். யார் இந்த குரூப்? இது முனாபிக்கீன்கள். உயிர் மரணத்துக்கு அஞ்சுபவன் யாரு அஞ்சலும் தெரியுமா? மறுமையில் தோற்று விடுவோம் என்று நினைப்பவன் தான் அஞ்ச வேண்டும். மரணத்தை தைரியமாக எதிர்கொள்றதுக்கு தயார் என்று சொன்னா இந்த உலகத்திலே நான் நல்லவர்களாக வாழுகிறோம் என்று அர்த்தம். சஹாபாக்கள் இப்படி கேட்டதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவன் அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான், அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பவரை அல்லாஹ் வெறுக்கிறான். யார்தான் வெறுப்பார்கள் என்று கேட்டதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலைசபில்லதி ததுஹபு இலைக்க, நான் சொல்ல வர்றது அது இல்லைங்கிறாங்க. சொல்ல வர்றது அது இல்லைன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இருந்தாலும் பார்வைகள் நிலை குத்தி நிற்கிற நேரத்தில், விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொள்ளுகிற நேரத்தில், மூச்சிறைக்கிற நேரத்தில், ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடுகிற அந்த நேரத்தில், எவன் அல்லாஹை சந்திக்க விரும்புகிறானோ அவனை சந்திக்க அல்லாஹும் விரும்புகிறான். எந்த நேரம் இது? பார்வைகள் நிலை குத்தி நிற்கிற நேரம் எது? சஹராத்துடைய நேரம். விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுகிற நேரம் எது? சஹராத்துடைய நேரம். இந்த மயிர்கள் எல்லாம் கூச்சரிக்கிற நேரம் எது? சஹராத்தினுடைய நேரம். இந்த சகராத்தினுடைய நேரத்தில் கூட, யா அல்லாஹ், உன்னை சந்திப்பதற்குத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இதோ வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று எவனுடைய உள்ளம் சொல்லுமோ? மூச்சிறைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எவனுடைய உள்ளம் அதை நம்புமோ அவன் அவனை சந்திப்பதற்கு ரப்பும் விரும்புகிறான். அந்த நேரத்தில் இப்ப மரணிச்சிருவேனோ, இந்த முகத்துல செத்துருவேனோ, என்னை காப்பாத்த மாட்டாங்களா, அல்லாத போய் என்ன சொல்லுவேனோ என்று எவனுடைய உள்ளம் பதறுமோ கண்டிப்பாக அவன் மறுமையிலும் தோற்று விடுவான், அல்லாது அவனை சந்திக்க வெறுக்கிறான். இந்த மரணம்ங்கிறது சாதாரணமானதல்ல. அந்த நேரம் நாம் ஜெயிக்கிறோமா தோற்கிறோமா,
நாம் அல் மறுமையில ஜெயிக்க போகிறோம் என்பதை மரணத்தில் இருந்தே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டு செல்லும். மரண சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்கிற தைரியத்தோடு, யா அல்லாஹ் இதோ வருகிறேன் என்கிற அந்த உத்வேகத்தோடு இருந்தோம் என்ற நமக்கே தெரியும், நான் அல்லாஹ்வை சந்திக்க தயாராக இருக்கிறேன், மரணிக்க தயாராக இருக்கிறேன், அவன் மறுமையில் ஜெயிக்க போகிறான் என்ற அர்த்தம். கபருடைய வாழ்க்கை சில முக்கியமான கேள்விகள், அதிலே கரெக்டான பதிலை சொல்லிட்டானா அவன் மறுமையிலே ஜெயிக்க போகிறான் என்ற அர்த்தம். ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் குடிக்கிற நேரம், அதிலே அவனுக்கு தண்ணீர் கிடைக்கிறதா, மறுமையில் ஜெயிக்க போகிறான் என்று அர்த்தம். சில பகுதிகள் இருக்குது அந்த சக்கராத்துடைய நேரம் மௌத்தானதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு ஹவுதுல் கௌசர், இந்த இடங்கள் எல்லாம் எதை காட்டித்தரும் தெரியுமா, நாம டெஸ்ட்ல பாஸ் ஆ ஃபெயிலாங்கிறத காட்டித்தர்ற இடம். நமக்கே புரிஞ்சிடும், ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கிடைக்கலையா, நாசமா போயிட்டோம், மவுத் நம்ம அவ்வளவுதான், நரகம் தான், புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். சில கேள்விகள் கபருக்குள்ள வச்சதோட முக்கியமான உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய வேறு கேள்வி வருமா இல்லையா, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலையா, அப்ப என்ன புரிஞ்சுக்கிறானே, நான் தோற்று போக போகிறேன். மரண நேரத்திலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நமக்கு விருப்பம் வரவில்லையா, அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும், நான் கண்டிப்பாக மறுமையிலே தோற்க போகிறேன். இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மரணம் என்பது யாரும் தடுக்கவும் முடியாது, தவிர்த்து கொள்ளவும் முடியாது, யாராலும் விட்டு விலகி ஓடிவிடவும் முடியாது, எவ்வளவு ஓடினாலும் உங்களை வந்து அது சந்தித்தே தீரும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும், நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை வந்து சந்திக்கும், அது உங்களை வந்து பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்லல, நீங்கள் எந்த மரணத்தை கண்டு ஓடுகிறீர்களோ அது உங்களை வந்து சந்திக்கும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா, சரியா இருந்தா எப்படி வந்திருக்கணும், இது அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும், நம்ம பார்வையில் சொல்றதா இருந்தா உங்களை வந்து பிடிக்கும் என்று சொல்லியிருக்கணும், ஏன்னா நாம ஓடினா பின்னாடி வர்றவரு பிடிக்கத்தான் முடியும். ஆனா அல்லாஹ் வசனத்தில் வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறான் தெரியுமா, குல் இன்னமல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும், நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை குறுக்கு மறைத்து வந்து முன்னால் நின்று சந்திக்கும். சந்திக்கும் என்ன அர்த்தம், நாம மௌத்த கண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம், அது முன்னாடி வந்து நிற்கும், நாம நினைச்சுக்கிட்டு வருவோம் பின்னாடிதான் மௌத்து வந்துகிட்டு இருக்கு, பின்னாடி வரல, நம்மை முந்தி அது சென்று கொண்டிருக்கிறது, நமக்கு முன்னாடி வந்து அது நம்மை சந்திக்கும். சந்திக்கிற நேரத்தில் நான் தயார் சொல்ல முடியுமா, தயாரா இருந்தா ஓடவே மாட்டோமீங்க, ஓடுறோம் என்றால என்ன அர்த்தம், நாம தயார் இல்லை என்று அர்த்தம். அப்ப இந்த மரணம் என்பது விட்டு விலக முடியாதது. அல்லாஹ் எப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்திருக்கான் பாத்தீங்களா, இது மனிதர்களுடைய வார்த்தையாக இருந்திருந்தால், குர்ஆன் ரப்பு அல்லாத ஒருத்தரிடமிருந்து வந்திருந்தா மனித சிந்தனையில் ஓடுபவனுக்கு பின்னால் தான் துரத்தி வருவது வர வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதால் அல்லாஹ் மரணத்தை பற்றி சொல்லும் போதே என்ன சொல்லுகிறான், நீங்கள் ஓடுகிறீர்கள் அது குறுக்கு மறித்து முன்னால் வந்து நிற்கும், உங்களை வந்து சந்திக்கும், அது நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க வந்து பிடிக்காது உங்களை, அந்த அளவுக்கு நீங்க வீரனும் மரணம் வீரமற்றது ஒன்று கிடையாது, மரணம் தான் வீரமிக்கது, உங்களை முன்னால் வந்து அது சந்திக்கும், சந்திக்கிற நேரத்தில் நீங்கள் அதை சந்திப்பீர்களா. மறுமையில நடக்கிற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அது எப்படி சொல்லி காட்டுறான் தெரியுமா, மறுமையில் அல்லாஹ் தஆலா அவங்க தமக்கு மத்தியில மனிதர்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்களாம் இந்த உலக வாழ்க்கையை பத்தி, எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா, உலகத்தில் நாம வாழ்ந்தமே நாம வந்து எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்போம், ஒரு பத்து நாள் உலகத்தில் இருந்திருப்போம், எப்படி பேசிக்கிறோமா, எத்தனை வருஷம் இருந்தோம், 60 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம், ஆனா அங்க என்ன பேசிக்கிறோம் தெரியுமா, ஒரு பத்து நாள் இருந்திருப்போம் அவ்வளவுதானுங்க, என்னத்தான் நம்மளால பண்ண முடியும், இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு 10 வருஷம் இருந்தப்ப இந்த உலகத்தில் நாம செஞ்சது என்ன, இந்த உலகத்தில் வாழ்ந்தது என்ன. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்க இந்த உலகத்திலே ஒரு நாள் தான் வாழ்ந்தீர்கள், ஒரு நாள் தவிர வாழவே இல்லை. சரி, அல்லாஹ்வுடைய கணிப்புல பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு காலகட்டமா, ஆனா நாம நினைச்சுக்கிருக்கோம் நான் இப்படி 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், இன்னும் எவ்வளவு காலம் வாழணும் தெரியுமா, இன்னும் எவ்வளவு செய்யணும் தெரியுமா, செய்வதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம இந்த மரணத்தை எதிர்கொள்ளுகிற விதமான வாழ்க்கை நடைமுறையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா. அப்ப என்ன நினைக்கணும்னு கேட்டா, இந்த மரணம் என்பது கண்டிப்பாக தவிர்க்க முடியாது, நமக்கு முன்னால் வந்து நின்று நம்மை சந்திக்க இருக்கிறது, இந்த மரணத்தினுடைய பிடியிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு சரியாக அமைய வேண்டும்,
இந்த உலக வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை தரங்களை குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்றாற்போல் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மரணத்தின் பிடியில் என்கிற இந்த தொடரிலே மரணம் தொடர்பான, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தொடர்பான இன்னும் பல செய்திகளை தொடராக பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா. மற்ற தலைப்புகளில் இது தொடர்பான மற்ற செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்போம். சுபஹானக அல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.